ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 29/9/2016 முதல் 5/10/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சூரியன், புதன், கேது ஆகியோரது சஞ்சாரம் அனுகூலமாக இருப்பதால் அரசு விவகாரங்களில் நல்லதொரு திருப்பம் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். உழைப்புக்கு உரிய பயன் கிடைக்கும். வீண் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குருபலம் குறைந்திருப்பதால் பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கை தேவை. மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். வார நடுப்பகுதியில் முக்கியஸ்தர்களது சந்திப்பால் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் கலைத்துறைகளை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். 8 சனி இருப்பதால் வீண் அலைச்சலும் அதிக உழைப்பும் உண்டாகும். அதனால் உடல் சோர்வு ஏற்படும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. குரு பிரீதி செய்வதும் அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6 இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல்நலம் சீராகவே இருந்து வரும். மக்களாலும் வாழ்க்கை துணைவராலும் ஓரிரு நன்மைகள் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். வியாபாரிகள் வளர்ச்சி பெறுவார்கள். கணிதம், எழுத்து, விஞ்ஞானம், பத்திரிகை, தகவல் தொடர்பு ஆகிய இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு செழிப்பான பாதை தெரிய வரும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். மாணவர்களது நிலை உயரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். வார பின்பகுதியில் சந்திரன் சுக்கிரனுடன் கூடி 6 இடத்தில் உழவும் நிலை அமைவதால் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களுக்காகவும் வாழ்க்கை துணைவர்க்காகவும் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் குருபலத்தால் சமாளித்து வருவீர்கள். 4 உள்ள ராகுவுக்கும், 7 உள்ள சனிக்கும், 8 உழவும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. முருகனை வழிபடுவது அவசியமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 4 இடத்தில் பலம் பெற்று இருக்கிறார். சுக்கிரன் சனி ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் சேரும். மனத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். பெண் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். தொழிலாளர்களது நிலை உயரும். விவசாயிகள் தங்களுடைய திறமைக்குரிய பயனை பெற்று வருவார்கள். ராகுவின் சஞ்சாரம் அனுகூலமாக இருப்பதால் பிற மொழி மத இனக்காரர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். பொதுநல பணிகளில் ஈடுபாடு கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். 4 சூரியன் இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கும். என்றாலும் உயர் பதவிகள், பொறுப்புகள் ஆகியவை வந்து சேரும். சூரியன், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தந்தை நலனில் கவனம் தேவைப்படும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சூரியனும், 4 சுக்கிரனும், 6 இடத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நேரம் இது. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். கேளிக்கை உல்லாசங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய ஆடை, அணிமணிகள் ஆகியவை சேரும். இளபுலங்கள், வாகனம் ஆகியவற்றின்
சேர்க்கைக்கும் இடம் உண்டு. நண்பர்கள் நலம் பல புரிவார்கள். முக்கியமான காரியங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். மூன்றில் குருவும் ஐந்தில் சனியும் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். என்றாலும் அவற்றை சமாளிக்கும் சக்தியும் பிறக்கும். குரு, சனி, ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதனும் குருவும் மூன்றில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். முக்கியமான சுபகிரகங்கள் வலுத்திருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். எதிர்பாராத ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். பேச்சில் திறமை வெளிப்படும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் ஏற்படும். கலைத்துறைகளை சார்ந்தவர்கள் வெற்றிப்படிகளில் ஏறுவார்கள். வார பின்பகுதியில் அலைச்சல் சற்று கூடும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ராகு, கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ஜென்ம ராசியில் வலுத்திருப்பது சிறப்பாகும். இரண்டில் உள்ள சுக்கிரனும் மூன்றில் உளவும் சனியும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் உங்களுக்கு நலம் புரியும் நிலையில் உலவுகிறார்கள். வார ஆரம்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கனவு தொல்லை தரும். அதனால் தூக்கம் கெடும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வார நடுப்பகுதியில் முக்கியமான காரியங்கள் ஈடேற வழிபிறக்கும். வார பின்பகுதியில் பணவரவு கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். புதிய ஆடை அணிமணிகள், அலங்காரப் பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றின் சேர்க்கை நிகழும். அதனால் ஆதாயமும் கிடைக்கும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். 12 ராகுவும் 4 செவ்வாயும் இருப்பதால் எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். ராகு, செவ்வாய், சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துலாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் ராகு உலவுகிறார். ஜென்ம ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உலவுவதும் சிறப்பாகும். 3 உள்ள செவ்வாய் உங்கள் மனத்தில் துணிவையும் தன்னம்பிக்கையையும் அதிகப்படுத்துவார். எடுத்த காரியங்களில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். சொத்துக்கள் சேரவும் வாய்ப்பு உண்டாகும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். குருபலம் இல்லாததால் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. புதன் 12 இருப்பதால் வியாபாரிகள் விழிப்புடன் செயல்படுவது அவசியமாகும். 2 சனி இருப்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. 5 கேதுவும் 12 இடத்தில் குருவும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால் வாகனத்தால் ஆதாயம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும். பயணம் சார்ந்த இனங்களை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 12 உள்ள குருவுக்கு பிரீதியாக குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் தொடர்ந்து வழிபடுவது நல்லது. வேதம் படிப்பவர்களுக்கும் வேதம் படித்தவர்களுக்கும் உதவி செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10-11 இடங்களில் உழவும் கிரகங்களால் அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனும் சிறப்பாக உழவுகிறார். இதனால் வார முன்பகுதியில் தொழில் ரீதியாக நல்லதொரு மாற்றம் உண்டாகும். புதிய பதவி பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். 1 மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் வந்து சேரும். முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள், தனவந்தர்கள், மேலதிகாரிகள் ஆகியோர்
உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நேரம் இது. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். தரகர்களுக்கு கமிஷன் அதிகம் கிடைக்கும். புதிய வியாபாரத்தில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். வார பின்பகுதியில் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு உருவாகும். ஜென்ம ராசியில் சனியும் நான்காம் இடத்தில் கேதுவும் உழவுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் உழவுகிறார். பத்தில் சூரியன், புதன் ஆகியோர் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் உழவுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் ஏற்படும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். பொருளாதார நிலையில் சீரான வளர்ச்சியை காணலாம். வியாபாரிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், தரகர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள் ஆகியோருக்கெல்லாம் வருவாய் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். மாதர்களது எண்ணம் நிறைவேறும். புதிய ஆடை அணிமணிகள் சேரும். அவற்றால் ஆதாயமும் கிடைக்கும். அழகு அம்சங்களில் ஈடுபாடு அதிகமாகும். சினிமா, நாடகம், நாட்டியம், சங்கீதம் போன்ற கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தில் சனியும் உழவுவது சங்கடத்தை தரும். சனி, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவும் புதனும் உழவுவது சிறப்பாகும். சுக்கிரன் பத்தில் உழவினாலும் கூட சுப பலன்களை தருவார். பதினொன்றில் ராசிநாதன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்கது. ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோருக்கெல்லாம் செழிப்பான சூழ்நிலை நிலவி வரும். செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியை காணலாம். புதிய திட்டங்கள் நிறைவேறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். இரண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயும் உழவுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படவே செய்யும். என்றாலும் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் அவை குறையவும் சந்தர்ப்பம் உருவாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எட்டில் புதனும் ஒன்பதில் சுக்கிரனும் பத்தில் சனியும் பதினோராம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எக்காரியத்திலும் திறம்பட ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் சேரும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். கலைஞர்கள் வெற்றி நடை போடுவார்கள். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். எதிர்ப்புகள் கட்டுக்கள் அடங்கியிருக்கும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட மனம் மாறி வார பின்பகுதியில் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். எட்டில் குரு இருப்பது குறையாகும். சூரியனும் எட்டில் இருக்கிறார். இதனால் சூரியன், குரு, ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்வது நல்லது. வேதம் படித்தவர்களுக்கும் வேதம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் உதவி செய்வது அவசியமாகும். மீனராசி நேயர்களே,
வார முன்பகுதி மிகச் சிறப்பாக இருக்கும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருவாய் கிடைத்து வரும். நல்லவர்களின் தொடர்பு நலம் சேர்க்கும். நல்லவர் அல்லாதவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். மருத்துவம், ரசாயனம், விஞ்ஞானம், ஆன்மீகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வார பின்பகுதியில் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். செவ்வாய் வலுத்திருப்பதால் பிரச்சனைகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இன்ஜினியர்களது நிலை உயரும். சூரியன், சனி, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. பொதுவில் இந்த வாரம் ரிஷபம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.